வேதவேத்யே பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாதாசீ சாக்ஷாத் ராமாயணாத்மனா ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் என்பது வேதத்தினுடைய ஒரு அவதாரமாகவே கருதப்படுகிறது அந்த ராமாயணத்தில் சுந்தர காண்டம் என்பது ராமனின் பெருமையைச் சொல்வதை விட ஹனுமானான பக்தனுடைய பெருமையைச் சொல்லுவது நாமும் பகவானைப் பற்றி எவ்வளவு தெரிந்து கொள்ளுகிறோமோ அவருடைய பக்தர்களின் பெருமையும் தெரிந்து கொள்வது முக்கியம் ஆகையால் நாம் அனைவரும் சேர்ந்து சுந்தர காண்டத்தின் ஒவ்வொரு சர்க்கத்தின் பொருளையும் பார்த்து அதன் மூலம் ஹனுமான் பக்தன் எப்படிப்பட்ட சக்தியை உடையவர் என்று பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அனைவரும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் அடியேனோடு சேர்ந்து வருகிற டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி மார்ச் முப்பதாம் தேதி வருகிற ஸ்ரீ ராம நவமியின் போது இது இந்த நிகழ்ச்சி முடிவடையும் அனைவரும் தவறாமல் அப்பதை பார்க்க வேண்டும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் நமஸ்காரம் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மற்றும் மாலை ஆறு பதினைந்துக்கு கும்போ விசுத்தாத்மா விஷோதன அனிருத்தோ பிரதிரத பிரத்யும் நோமித விக்ரமஹ கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது திருநாமம் விஷுத்தாத்மா என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நான்கு திருத்தலங்கள் ரொம்ப முக்கியமான திருத்தலங்கள் என்று சொல்வார்கள் ஒன்று திருவரங்கம் அதை போக மண்டபம்னு சொல்லுவார் ரெண்டு திருவேங்கடமலை அதை புஷ்ப மண்டபம்னு சொல்லுவார் மூன்று காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் அதை தியாக மண்டபம்னு சொல்லுவார் நான்கு மேலக்கோட்டை திருநாராயணபுரம் அதை ஞான மண்டபம்னு காஞ்சிபுரத்துக்கு ஏன் தியாக வந்ததுன்னா அதற்கு ஒரு சுவையான அனுபவம் நம் ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள் பல உதாரணங்களோடு சொல்லி இருக்கிறார்கள் அதுல ஓர் உதாரணம் மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் திருவரங்கத்திலே ஆழவந்தார் என்ற மகான் அவர்தான் வைணவநிதிக்கு ஆச்சாரியனாக இருந்தார் அந்த ஆழவந்தார் இந்த பூத உடலை நீத்தார் பரமபதம் ஆச்சாரியன் திருவிடியை அடைந்து விட்டார் வைகுண்டம் போயிட்டார் தனக்கு அப்புறம் ராமானுஜர் தான் வந்து அந்த ஆச்சாரிய பீட்டத்திலே அமர வேண்டுங்கிறது ஆடவந்தாருடைய ஆசை ஆனால் அவர் வைகுண்டம் போயாச்சு இனி ஆடவந்தாருடைய சிஷியர்கள் காஞ்சிபுரத்தில் அப்போது காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வந்த ராமானுஜரை எப்படியாவது திருவரங்கத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று நினைத்தார்கள் அதற்கு என்ன பண்ணலாம் ராமானுஜருக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அருளாளர்கிட்ட அப்போ அவ்வளோ ஒரு ஈடுபாடு ஏன்னா ரொம்ப அழகாக ராமானுஜ நுற்றந்தாதி பாசுரமே நாம் பார்க்கிறோம் என்னன்னா ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோருழல்வோம் இன்றோர் எண்ணின்றியே காண்டகு தோழண்ணல் தென் அத்தியூரர் கழலனை கீழ் பூண்ட அன்பாளன் ராமானுசனை பொருந்தினமே அப்படி அந்த அத்திகிரிய அருளாளரிடம் ராமானுஜருக்கு அவ்வளோ ஈடுபாடு பக்தி இதை விட பத்து மடங்கு அந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு ராமானுஜரை ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பெருமாள் ராமானுஜரை விடமாட்டார் இவர் என்னோட தான் இருக்கணும் பார் அதனால் இப்போது திருவரங்கத்தில் உள்ள ஆச்சாரியர்கள் அதாவது ஆழவந்தாருடைய சிஷியர்கள் அவர்ந்து பேசினார்களாம் எப்படியாவது ராமானுஜரை அழைத்து வர வேண்டும் அவர் வரையனாலும் வரதராஜ பெருமாள் விடமாட்டார் எப்படித்தான் அழைத்து வருவது என்று யோசித்தார்கள் அப்போது அவர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்தார்களாம் இந்த காஞ்சிபுரம் வரதராஜன் இருக்காரு அவருக்கு பாட்டு பிச்சன்னு ஒரு பேர் உண்டு ஆழ்வார் பாசுரங்கள் அந்த செவிக்கினிய செஞ்சொல்லான அந்த தமிழ் வேதத்தை கேட்டால் வரதராஜ பெருமாள் மயங்கிடுவாரான் அதனால் அவர் முன்னாடி ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் என்ற மகான் அவர் வந்து அவ்வளவு அழகாக இசையோடும் தாளத்தோடும் ஆழ்வார் பாசுரங்களை இசைப்பாராம் இன்றைக்கி கர்நாடக சங்கீதத்தில் ஆழ்வார் பாசுரங்களை பாடும் வழக்கம் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த காலத்தில் தமிழ் பண் தமிழ்லேயே பல தாளங்கள் உண்டு பண்கள் உண்டு இப்போ பியந்தை காந்தாரம் இது போன்ற பண்கள்லாம் தமிழில் சொல்வா குறிஞ்சி பண் என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த மாதிரி பண்களில் ஏழொத்து ஒன்பதொத்து இடையொத்து இது போன்ற தமிழ் தாளங்கள் இதில் நாதமுனிகள் காட்டிய வழியில ஆழ்வார் பாசுரங்களை இசைப்பாராம் அந்த தமிழ் அமுதத்துக்கு பெருமாள் கட்டுப்படுவார் அதனால இவர்கள்லாம் என்ன பண்ணால் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையறை அழைத்து நீங்கள் போய் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் முன்னாடி நல்லா பாசுரம் எல்லாம் பாடுங்கள் அந்த பாட்டை கேட்டு பெருமாள் மயங்கிடுவார் மயங்கி உங்களுக்கு என்ன சம்பாவனை பண்ணணும்னு கேட்பார் அப்போ ராமானுஜரையே கொடுங்கன்னு கேட்டு வாழ்ந்து வந்துருங்கன்னு சொல்லி இவரை அனுப்பி வைத்தார்கள் அதன்படி இந்த அரையர் சுவாமியும் காஞ்சிபுரத்துக்கு எழுந்துருளினார் வரதராஜ பெருமாள் முன்னாடி நான் பாடப்போகிறேன் ஆழ்வார் பாசுரங்களை இசைக்க போகிறேன்னா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக சரின்னு சொல்லிட்டு உற்சவர் வரதராஜன் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு பெருந்தேவி தாயாரோடு ஜம்முன்னு வந்துட்டார் வந்து இந்த மாதிரி நீங்கள் இசைக்கக்கூடிய அந்த பாசுரங்களை எல்லாம் கேட்கிறேன்னு பெருமாள் வந்து கேட்கிறார் இப்போ தான் பெரிய ட்விஸ்ட் ஒரு ஒரு பாசுரமாக இசைத்து கொண்டே வருகிறார் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியிலேருந்து உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவன் அவன் துயரறு சுடரடி தொழுதழன் மனனே அப்போ அமரர்கள் அதிபதி தேவாதி ராஜன் என்று அழைக்கப்படுகிறான் அல்லவா இப்படி ஒரு பாசுரத்திலும் அந்த தேவாதி தேவனானு அந்த காஞ்சி வரதராஜன் அவன் புகழ் எப்படி சொல்லப்பட்டுள்ளதுங்கிறத பாடிக்கொண்டே வருகிறார் எல்லாம் பாடி பூர்த்தி பண்ணியாச்சு சம்பாவனம் வாங்கணும் இப்போது அற்புதமான திருப்பாவை பாசுரத்தை இசைத்தாரான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம்னார் உன்னை பாடிட்டேன் நீ கூடாரை வெல்லும் கோவிந்தன் எதிரிகளை ஜெயிக்கிறவன் ஆனால் கூடு ஓரிடம் தோற்கும் கோவிந்தன் பக்தர்கிட்ட பக்திக்காக தோற்கக்கூடியவன் நீ உன்னை பற்றி பாடியிருக்கேன் இப்போது சம்பாவனை கேட்கப் போகிறேன் என்றார் அப்போது வரதராஜ பெருமாள் சொன்னாராம் சுவாமி நீங்கள் இழுக்க வேண்டாம் எது கேட்டாலும் நான் தரேன் ஏன்னா எப்போ ஆழ்வார்களுடைய அந்த அருளிச்செயல் அமுதத்தில் என்னை நீங்கள் நனைத்து விட்டீர்களோ நீங்கள் என்ன சம்பாவனை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அதனால் என்னை தவிர தாயார தவிர நீங்கள் எது கேட்டாலும் தரையணுட்டார் வரதராஜன் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அப்போ பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தாராம் இதோ நம்மி ராமானுசர் இந்த ராமானுசனை தாரும் இவர் திருவரங்கத்துக்கு வேண்டும் வைணவத்துக்கு வேண்டும் இந்த உலகமெல்லாம் ஆட்சி பெற வேண்டும் என்றால் அத்தனை பேரும் உய்வடைந்து வைகுண்டம் செல்ல வேண்டும் என்றால் அந்த ஆச்சாரியங்கிற ஸ்தானத்தை ஏன்னா அந்த ஆச்சாரிய பீட்டம்ங்கிறது திருவரங்கத்தில் தானே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைநகரத்துக்கு போய் தானே ஆட்சி பண்ணணும் அதனால் அந்த பீட்டத்திலே ராமானுஜர் வந்து அமர வேண்டும் நம் ராமானுஜனை தாரும் நார் வரதராஜ பெருமாளை கலங்கி போயிட்டாராம் இல்லை நான் சொன்னது தப்பாக சொல்லிட்டேன் என்னை தவிர பெருந்தேவி தாயாரை தவிர ராமானுஜரை தவிர வேறு ஏதாவது கேளுங்கோ தரேன் தரேன்னாராம் அப்போது அரையர் சொல்லிட்டார் இந்த பாரு வார்த்தை மாறக்கூடாது நீ அவதாரத்தில் ராமோ பிபாஷத்தே ரெண்டாவது வார்த்தை தெரியாதுன்னுலாம் சொல்லி பேர் வாங்கிட்டு இப்போ திடு வந்து கொடுத்த வாக்க மீறினேன்னு சொல்லலாமா வேண்டாம் பெருமாள் சொன்னார் ஆல்டர்னேட்டிவா வேறு ஏதாவது வேணால் வச்சுப்போமே பெருந்தேவி தாயாரை வேணா அழிச்சுன்னு போங்கோ என் ராமானுஜரை விட்டுடுங்கோன்னார் அரையர் சொல்லிட்டார் அப்படியெல்லாம் விட முடியாது எங்கள் ஊருக்கு ஸ்ரீரங்க நாச்சியார் இருக்கா இந்த ஊருக்கு பெருந்தேவி தாயார் இங்கே தான் இருக்கணும் மகாலட்சுமியின் கட்டாட்சம் எங்கள் ஊருக்கு இருக்குது எங்களுக்கு ராமானுஜர் தான் தேவைன்னு கேட்டாராம் அப்போ பக்கத்தில் இருந்த பெருந்தேவி தாயார் அந்த பேரருளாளன் வரதராஜன்ட்ட சொன்னாலாம் நம்ம குழந்தையை அனுப்பி வைங்கோ நம் குழந்தையான தானே திருவரங்கத்துக்கு போய் இந்த உலகத்துக்கே வழிகாட்டியாக விளங்க வேண்டும் அவர்தான் அத்தனை பேரும் முய்வடைவதற்கு வழிகாட்டணும் இன்னும் எத்தனை காரியம் பண்ண வேண்டியிருக்கு எங்கள் பாட்டுக்கு நம்ம ஆற்று குழந்தைன்னா ஆத்துக்குள்ளேயே பூட்டி வைக்க முடியுமா இது பலர் செய்வார்கள் தங்களுக்கு ரொம்ப ப்ரிஷியஸ் சைல்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருவா அந்த குழந்தை வெளியில் போய் பண்ண வேண்டிய காரியம் நிறையா இருக்கும் இல்லையா அதனால் பெருமாளுக்கு அந்த அளவு பாசம் ராமானுஜர் மேலே இதை சிலர் இப்படியும் கேட்பார்கள் வரதராஜனும் பெருமாள் தான் ரங்கநாதனும் பெருமாள் தான் அப்புறம் இந்த பெருமாள்கிட்டேருந்து அந்த பெருமாள்கிட்ட தானே போகிறார் அப்புறம் பெருமாள் பிரிவது போல் இப்படி செய்யலாமா அப்படின்னா இதை வந்து அந்த அர்ச்சாவதார ரசத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அந்த சுவை தெரியும் ரெண்டு பேரும் பெருமாள் தான்னாலும் இங்கே வரதராஜன்னு சொல்லி இங்கே ஒரு வடிவத்தோடு ஒரு திருநாமத்தோடு பகவான் கோவில் கொள்கிறான் அங்கே வேறொரு வடிவத்தோடு வேறு திருநாமத்தோடு ரங்கநாதன்னு கோவில் கொள்கிறான் அப்போ பகவானும் அந்த சுவைக்கு ரசத்துக்கு ஏற்றபடி இரு தனி நபர்களை போல லீலை புரிந்து காட்டுகிறான் அந்த லீலையை ரசிப்பவர்கள் இதை ரசிப்பார்கள் இல்ல ரெண்டு பேரும் பெருமாள் தானேன்னா அப்புறம் அந்த ரசத்தை அனுபவிக்க முடியாம போயிடுமே அப்போ அந்த வரதராஜன் சொன்னானா கரெக்டு தான் அப்போது நம்ம குழந்தைய வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க முடியாது லோக்கத்துக்கு இந்த குழந்தை தான் நல்லது பண்ணணும் சரி தந்தோம் 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 நம் ராமானுசனை தந்தோம்னு சொல்லி ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையற்ற ராமானுஜரை காட்டி கொடுத்து அனுப்பி வைத்தான் அப்பயும் ராமானுஜர் போறார் பிரிந்து போறார் ராமானுஜருக்கும் பிரியறதுக்கு மனசு இல்லை திரும்பி திரும்பி அந்த வரதராஜ பெருமாளை பார்த்து கை கூப்பியபடி அப்படியே போறார் வரதராஜனும் விடுறதா தெரியல அவனும் ராமானுஜரை ஒரே ஒரு நிமிஷம் வா ராமானுஜாங்கிறான் வந்தார் சரி சரி போன்ட்டாரான் திரும்ப போறார் வா போ வா போனு தசரதன் எப்படி ராமனை வா போ என்று அழைத்து ராமனுடைய முன்னழகியும் பின்னழகியும் மாற்றி மாற்றி ரசிப்பானோ அது போல வா போகு வா இன்னம் வந்தொரு கால் கண்டு போய் என்று ராமானுஜரை வா போ வா போன்னு அழைத்து அழைத்து அவ்வளவு அனுபவித்து அதுக்கப்புறம் ஒரு தியாகியை போல ராமானுஜரை அனுப்பி வைத்தார் வரதராஜ பெருமாள் அதன் விளைவுதான் ராமானுஜர் திருவரங்கம் போனார் பின்னாடி பெரிய புரட்சி எல்லாம் செய்தார் வேதங்களின் பொருளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தார் பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்க உரை வழங்கினார் திவ்ய தேசங்களின் பெருமையை காத்தார் ஆழ்வார் பாசுரங்களின் பெருமையை உலகுக்கே உணர்த்தினார் ஆழ்வார்கள் நாம் நிச்சயமாக அவர்களை கோவிலில் சன்னதி வைத்து வணங்க வேண்டும் என்று காட்டினார் ஆழ்வார்களுடைய குலத்தை வைத்தெல்லாம் பலர் விவாதம் செய்தார்கள் எக்குலத்தவராயினும் பக்தர்களை போற்ற வேண்டும் என்று காட்டினார் தமிழ் பாசுரங்கள் சம்ஸ்கிருத வேதத்தை விட இன்னும் முக்கியத்துவம் பெற்று கோவில்களில் பாசுரங்கள் ஓதப்பட வேண்டும் என்ற அந்த வரையறையை ஏற்படுத்தினார் அதுபோல இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்கிறோமே அவர்களுக்கும் திருக்குலத்தார் என்று திருநாமம் சூட்டி அவர்களும் பகவானுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள் என்று காட்டினார் எத்தனை எத்தனை புரட்சிகள் ராமானுஜர் பின்னாடி பண்ணார்னா வரதராஜ பெருமாள் தியாகம் பண்ணி அவர் அனுப்பி வச்சாராம் இது ராமானுஜருங்கிற ஒருத்தருக்கு மட்டும் இல்லை இது போல வரதராஜ பெருமாள் என்ன பண்ணுவார் எல்லாம் உருவாக்குவார் உருவாக்கிட்டு தியாகம் பண்ற மாதிரி அவர்கள் எல்லாம் திருவரங்கத்துக்கு அனுப்பி வைப்பார் ரங்கநாதன் எல்லாரையும் வச்சு நன்னா அனுபவிப்பார் அப்போ அனுபவிக்கிற ரங்கநாதன் திருவரங்கம் போக மண்டபம் இவர் வரதராஜன் பரவாயில்ல சம்பிரதாயம் நன்னா இருக்கட்டும்னு சொல்லி இவாளை அனுப்பி வைக்கிறார் இல்லையா தியாகம் பண்றதுனால தியாக மண்டபம் என்று இதை ரசமாக அனுபவித்து சொல்வார்கள் வாருங்கொள்ள எத்தனை எத்தனை ஆச்சாரியர்கள் கூரத்தாழ்வான் அவர் காஞ்சிபுரத்துக்கு அருகில் கூரத்தில் தான் அவதாரம் பண்ணார் ஆனா என்ன பண்ணிட்டார் அதுக்கப்புறம் திருவரங்கத்துக்கு போயிட்டார் காஞ்சிபுரம் வரதராஜனுக்கு கொஞ்ச நாள் கைங்கரியம் அதுக்கப்புறம் திருவரங்கம் ராமானுஜரும் காஞ்சிபுரத்துக்கு அருகே ஸ்ரீபெரும்புதூரில் அவதாரம் இளமை காலம் காஞ்சிபுரம் அப்புறம் பார்த்தா ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிவிட்டார் சுவாமி வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரத்தில் தூப்பூரில் தான் திருவதாரம் அப்புறம் பார்த்தா திருவரங்கத்துக்கு அனுப்பி வச்சுட்டார் சுவாமி லோகாச்சாரியார் வரதராஜ பெருமாளே லோகாச்சாரியாராக அவதாரம் பண்ணார் ஆனால் அவரும் கடைசியில் பார்த்தா திருவரங்கத்தில் தான் எழுந்துருளி இருந்தார் அப்போ வரதராஜன் ஆச்சாரியர்களை உருவாக்குறார் ஆனால் தியாகம் பண்ணிடுறார் ரங்கநாதன் வச்சுட்டு அனுபவிக்கிறார் அதனால தான் தியாக மண்டபம் என்றே காஞ்சிபுரத்துக்கு பெயர் ஏற்பட்டது அப்போது அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் என்ன பண்ணுறாராம் தன் பக்தர்கள் நன்றாக இருக்க வேண்டும் பக்தர்கள் வாழ்ச்சி பெறணும் உலகம் வாழ்ச்சி பெறணும் அதற்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தவனாக அர்ச்சாவதாரத்திலே பகவான் இருக்கிறான் உண்மையில் திருக்கோவிலில் பகவான் எழுந்துருளியிருக்கான்னா அதை விட சிறந்த தியாகம் வேற எதுவுமே கிடையாது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பாருங்கள் வைகுண்டத்தில் பகவானுக்கு இல்லாத சொத்தாக சௌகரியமாக அதை விட்டுட்டு நம்ம ஊர் கோவிலில் நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பெருமாள் சன்னதியில் போய் நின்னால் நமக்கு வேர்க்கிறதுங்கிறோம் மொத்தமாகவே பெருமாள் அங்கே தான் நின்றுண்டிருக்கார் அந்த வேர்வையை அவர் பொருட்படுத்துறதே இல்லை அதுபோல் இங்கே எவ்வளோ இன்னும் இடையூறெல்லாம் பார்க்குறோம் பல சில திருக்கோவில்களில் பார்த்தா பெருமாள் திருமேனிலேயே கூட கரப்பாம்பூச்சி இதெல்லாம் பூனை பூனையெல்லாம் உள்ளேயும் வெள்ளியும் போயிட்டு வந்துன்னு இருக்கோம் இந்த மாதிரி சூழலில் நாம் இருக்கிறதுக்கே கொஞ்சம் டெலிகேட்டாக ஃபீல் பண்ணுவோம் ஆனால் பகவான் வந்து இருக்கானேன்னா அவன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக கருணையோடு வந்து நிற்கிறார் அதனால இது ஒரு தோஷம் நாம் எடுத்துக்க கூடாது அதுதான் பகவானுடைய கல்யாண குணம் அது போல பாருங்கள் ஒரு நாள் கோவிலுக்கு நிறைய அடியார்கள் வந்திருக்காருன்னா அன்னைக்கு பத்து படி பிரசாதம்னு பெருமாள் அமுது செய்கிறார் பத்து படி பிரசாதம் அவர் கண்டருளை பண்ணிவிட்டு அடியார்களுக்கு கொடுத்துட்றா இன்னொரு நாள் கோவிலுக்கே ரெண்டு பேர் தான் வந்திருக்காளா ஒரு படி பிரசாதம் குறைச்சுக்கிறார் அதையும் தியாகம் பண்றார் அப்போ எதுவாக இருந்தாலும் அடியார்களுக்கு ஏற்றபடி என்னை அமைத்துக்கொள்கிறேன் என்று எப்படி காஞ்சிபுரத்தில் தியாக மண்டபம் கிரோமோ இது ஒவ்வொரு திருத்தலத்திலுமே பகவான் தியாகம் செய்து கொண்டு அதனால தான் விஷுத்தாத்மா என்று அழைக்கப்படுகிறார் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது திருநாமம் பராசரபற்ற விளக்குகிறார் பாருங்கள் ஏவம் அசேஷ ஆசிரிதேஷு நிரவசேஷித சர்வஸ்வாத்து விசுத்தாத்மா பொதுவா சமஸ்கிருதத்துல விசுத்தனா நல்ல சுத்தமான தூய்மையானன்னு அர்த்தம் ஆத்மா என்றால் இந்த இடத்துல தன்மை என்று அர்த்தம் விஷுத்தாத்மானா தன்மையை உடையவர் அது என்ன தூய தன்மை அதை விளக்கணும் இல்லையா ஏன்னா தூய்மைங்கிறத பல கோணங்களில் சொல்லலாம் இந்த கான்டெக்ஸ்டில் பகவானுக்கு எது தூய்மை என்றால் தன்னுடைய எல்லாவற்றையும் அடியார்களுக்கு என்று தியாகம் பண்ணிவிட்டு அந்த தியாக மனப்பான்மையோடு விளங்குகிறார் அதுதான் தூய்மை அப்போது அடியார்களுக்காக அனைத்தையும் தியாகம் செய்தல் என்னும் தூயத்தன்மையோடு விளங்குகிறார் அர்ச்சாவதாரத்திலே அதனால் விஷுத்தாத்மானு அழைக்கப்படுகிறார் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து நாம் அத்தனை பேரும் உய்வடைவதற்காக இராமானுசரையே தியாகம் செய்து வழங்கிய அந்த அத்திகிரி அருளாள பெருமாளை தியானித்தபடி விஷுத்தாத்மனே நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் கொஞ்சம் தியாக மனப்பான்மையும் தூய உள்ளமும் மனத்திலே ஏற்படும்படி அந்த பகவான் அருள் புரிவான் நன்றி வணக்கம் மங்களம் நிறைந்த மார்கழியில் காலை தோறும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்கான படைப்புகள் உங்கள் ஸ்ரீ சங்கரா சங்கராடிவியில் மார்கழி சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஆறு மணிக்கு இவ்வுலகில் நடமாடிய தெய்வம் மகா பெரியபாவின் குரலில் காலை பொழுதின் துவக்கம் இசைக்கவி ரமணன் அவர்களுடன் தெய்வத்தின் குரல் காலை ஆறு பதினைந்து மணிக்கு ஆண்டாள் தந்த அருட்கொடை முற்றிலும் புதிய கோணத்தில் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுடன் திருப்பாவை இசையும் விளக்கமும் கொண்டு இரண்டே நிமிடத்தில் எண்ணற்ற குழந்தைகளுடன் திருவெம்பாவை காலை ஆறு முப்பது மணிக்கு ஒவ்வொரு நாளின் சிறப்பு அன்றைய பலன்கள் என நம் காலை பொழுதை பல மாதங்களாய் சுபமாக்கி வரும் சுபதினம் காலை ஏழு மணிக்கு பெருமாள் நாமங்கள் அனைத்தும் நினைவில் நின்றிடும் வண்ணம் நாம் சுவையாக அனுபவித்து வரும் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் காலை ஏழு பதினைந்து மணிக்கு அம்பிகையின் நாமங்கள் கேட்பதால் எதிர்பாராத பலன்களை சேமித்துக் கொடுக்கும் ஆயிரம் பெயர்கள் ஆயிரம் பலன்கள் காலை ஏழு முப்பது மணிக்கு கோலம் பரதம் நாம சங்கீர்த்தனம் சமையல் என உங்கள் ஊரிலேயே நடைபெற்று வரும் கலாச்சார கொண்டாட்டம் மார்கழி திருவிழா காலை எட்டு மணிக்கு ஐயப்ப வழிபாடு சடங்குகளின் உள்ளர்த்தங்கள் பூஜை முறைகள் என ஐயனை காணும் பயணத்தில் உறுதுணையாக அமையும் விடப்பா ஐயப்பா காலை எட்டு முப்பது மணிக்கு நம் கண்முன் வாழ்ந்த மகா சாய்பாபாவின் மகிமைகளும் அவர் செய்த அற்புதங்களும் ரேபதி சங்கரன் அவர்களுடன் எங்கும் பாபா காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தினந்தோறும் ஸ்ரீராம காவியம் கேட்டு நாமும் ஸ்ரீ ராமநாமம் ஜெபித்து ஒரு பக்தி இயக்கமாக உருவெடுத்து வரும் வேலுக்குடி ஊவே ரங்கநாதன் அவர்களின் சுந்தர காண்டம் என இந்த மாதம் முழுவதும் வேறெங்கும் கிடைக்காத மார்கழியின் காலை பொழுது ஸ்ரீ சங்கரா டிவியுடன் இணைந்து ரசிப்போம்